Hi friends, welcome back to our channel Lakshya the All Rounder. In the video, we will talk special 9 varieties of Muruk. ஆமாங்க தீபாவளி வர்றதுக்கு இன்னும் 1 month தான் இருக்குது இல்லையா அதனால தான் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் முறுக்கு உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கிறோம் நாங்கள் 9 யூடியூபர் சேர்ந்து இந்த கொலாபரேஷன் செஞ்சுருக்கிறோம் நீங்களும் இந்த முறுக்கை இந்த தீபாவளிக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் எல்லாரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷயா தி ஆல் ரவுண்டர்ங்கிற சேனல்ல கிறிஸ்பியான பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் ரைஸ் ஃப்ளோர் முக்கால் கப் பொட்டுக்கடலை கால் கப் பொட்டுக்கடலையை லைட்டாக ஃப்ரை பண்ணா போதும் அதோட 4 ஸ்பூன்ஸ் உருதாலும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பொட்டுக்கடலையும் உருதாலையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சீவ் பண்ணிடணும் ரைஸ் ஃப்ளோர் ப்ளஸ் பொட்டுக்கடலை மாவோட ரேஷியோ 60:40 நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டு மாவையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அதோட தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம் பெருங்காயம் 1 ஸ்பூன் கீ வாட்டரை ஒரே நேரத்தில் ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதோட 1 ஸ்பூன் ஜீராவும் சேர்த்து பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க எல்லாம் ரெடி ஆகிட்ட அப்புறம் ஒரு குழலில் வச்சு முறுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கரண்டியோட பேக் சைடில் ரவுண்டாக பிழிஞ்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அந்த ஆயிலில் அதை போடும்போது ஸ்பில் ஆகாமல் இருக்கும் கையிலையும் படாமல் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு முறுக்கு உடஞ்சி வந்துச்சுன்னா கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நமக்கு சூப்பரான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தபோது நல்லா டேஸ்டியாகவும் வந்துருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் செட்டிநாடுலேருந்து திவாலி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபிஸ்ல சிவப்பரிசி முறுக்கு தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு சிவப்பரிசி மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன் நான் சிவப்பரிசி மாவு கடையில் வைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க அரிசி வாங்கி மாவு அரைச்சிக்கலாம் இது வந்து உளுந்து மாவு 50 கிராம் எடுத்திருக்கேன் உளுந்தையும் இதே மாதிரிதான் வறுத்துட்டு நான் மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப கொஞ்சமா வெண்ணெய் கொஞ்சமா கல்லுப்பு பெருங்காயம் எடுத்துக்கலாம் இப்ப இந்த முள்ளு முறுக்கு சிவப்பரிசியில எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க நம்ம ரெண்டு மாவு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு மாவையும் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து மாவும் சிவப்பரிசி மாவும் ஆட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நீங்க வெள்ளை எள்ளு வறுத்து போடுறதுனால இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன் அந்த வெண்ணெயை இந்த மாதிரி நல்லா கிரீமியா பிசைஞ்சுக்கோங்க சோ அந்த வெண்ணெயை நீங்க இந்த மாவுல ஆட் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி வெண்ணெய் போட்டு பண்ணையில ரொம்பவே வாசமா ரொம்பவே சூப்பரா இருக்கும் முறுக்கு சோ இப்ப இந்த வெண்ணையும் சேர்த்து நம்ம இந்த மாவுல நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த சிவப்பரிசி முறுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா டிஃபரெண்டா நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த திவாலிக்கு இப்ப இதுக்கு பிசைறதுக்கு பாத்தீங்கன்னா கை புறுக்குற சூடு உள்ள அளவுக்கு சுடு தண்ணி எடுத்திருக்கேன் நானு அதுல நம்ம கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கல்லுப்பு அந்த தண்ணியில சேர்த்து நல்லா கரைச்சுக்கோங்க உங்களுக்கு கை பொறுக்குற சூடு உள்ள மாதிரி வெது வெதுன்னு அந்த தண்ணி ஊத்திக்கலாம் அந்த தண்ணியை ஊத்தி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாவு பாத்தீங்கன்னா நம்ம முறுக்கு கொள்ளாயில வச்சு புளியறதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி டெக்ஸ்டர்ல நீங்க பிசைஞ்சுக்கலாம் இப்ப இத வந்து முறுக்கு கொழாயில வச்சாச்சு நம்ம இப்ப இத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ல அழகா நீங்க முறுக்கு மாதிரி அப்படியே சுத்தி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நீங்க பேப்பர்ல சுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்ம ஆட் பண்ணி பொரிச்சுக்கலாம் இப்ப நம்ம சைட்ல வந்து எண்ணெய் காய வச்சிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதுல நம்ம இந்த முறுக்கு எடுத்து ஒன்னொன்னா ஆட் பண்ணிரலாம் முறுக்கு எப்பவுமே நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஆட் பண்ணுங்க நீங்க முறுக்கு எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பிளேம மீடியம்ல மாத்திக்கோங்க இல்லனா முறுக்கு வந்து கருகிடும் இப்ப நம்ம ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு இந்த கொதியெல்லாம் அடங்கணும்னு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான சிவப்பரிசி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா எல்லாரும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி சிவப்பரிசி முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் லேடிஸ் சேனல்ல இருந்து தீபாவளி முறுக்கு ஸ்பெஷலுக்காக உருளைக்கிழங்கு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி மிக்சியில பேஸ்ட் போல அரைச்சுக்கோங்க தண்ணி அளவா விட்டு அரைச்சுக்கணும் அந்த பேஸ்ட ஒரு பெரிய பவுல்ல சேர்த்துக்கலாம்
இந்த அளவுக்கு ஒரு கப் அரிசி மாவு தேவைப்படும் அதனால ஒரு கப் அரிசி மாவு அதல சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க வெண்ணெய் தான் இந்த உருளைக்கிழங்கு முறுக்குக்கு ரொம்ப फ्लेவர் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் இதல சேர்த்துக்கோங்க தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் மாவை நல்லா கலந்து விட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பேஸ்ட்ல கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அளவான தண்ணி ஊத்தி இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க சாஃப்ட்டான ஒரு மாவு வந்திருச்சு இப்ப இந்த மாதிரியான மூணு கண்ணு இருக்கிற முறுக்காச்சு எடுத்துக்கோங்க மாவு அதுல போட்டு முறுக்கா நல்லா பிழிஞ்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு தட்டிலியோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டிலியோ முறுக்க பிழிஞ்சு வெச்சுக்கலாம் எண்ணெயை வெச்சு கடாயில சூடு பண்ணுங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் அப்பதான் முறுக்கு போடும்போது நல்ல வெந்து முறுமுறுன்னு வரும் இப்போ ஒவ்வொரு முறுக்கா எடுத்து போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க இந்த பொட்டேட்டோ முறுக்கு ரொம்பவே டிஃபரண்டாவும் டேஸ்டியாவும் இருக்கும் இப்ப பாருங்க முறுக்குல எண்ணெயோட சத்தம் அடங்கிருச்சு பொட்டேட்டோ முறுக்கு ரெடி ஆயிருச்சு இந்த தீபாவளிக்கு இந்த பொட்டேட்டோ முறுக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க் யூ ஹாய் फ्रेंड्स ருசி சமையல் சேனல்ல இருந்து நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு முறுக்கு தான் செய்ய போறோம் வாங்க வீடியோல போய் பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கேன் இத வந்துட்டு நல்லா சலிச்சிட்டு ஒரு துணியில கட்டிட்டு நாம வந்து இட்லி பானையில வச்சு பாயில் பண்ணனும் ஒரு 15 டு 20 நிமிஷம் வந்து இது நல்லா வந்து பாயில் ஆகணும் சோ இப்போ இது நம்ம பாயில் ஆனதுக்கு அப்புறம் தனியா தட்டல ஆற வச்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸர்ல போட்டு ஒரு தடவை நல்ல ஃபைன் பவுடர் ஆக்கி குறணும் ஏன்னா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கட்டியா இருக்குலையா சோ அதனால வந்து இந்த ஒரு தடவை நம்ம ப்ளெண்ட் பண்ணோம்னா நம்ம வந்து முறுக்கு மாவு பிசைறது நமக்கு ஈஸியா இருக்கும் சோ இது நல்ல ஃபைன் பவுடர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துல இந்த பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பெருங்காய தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துறோம் அதுக்கு வந்து 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கேன் தண்ணி வந்து ஒரே நேரத்துல சேக்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க இப்ப பாருங்க இந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சீங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நீங்க சீரகத்துக்கு பதிலா ஓமம் கூட தாராளமா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க மாவு எந்த அளவுக்கு வந்து நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு அப்படினு சோ நம்ம இதுக்காக தான் பாயில் பண்றது நம்ம வந்து வேக வைக்கும்போது நமக்கு வந்து கோதுமை மாவு வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா சோ இது மாதிரி வேக வச்சு நம்ம பிசைஞ்சோம்னா நமக்கு வந்து முறுக்கு மாவு மாதிரி அது நல்லா வந்துரும் இப்போ வந்து இந்த மாதிரி நான் சிங்கிள் அதாவது ஸ்டார் அச்சுல இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டேன் இப்ப பாருங்க நம்மளோட எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு முறுக்கா போட்டு எடுத்துட்டேன் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் இந்த முறுக்கு எவ்வளவு டேஸ்டியா இருக்கும்ங்கிறது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இப்ப நம்மளுடைய தீபாவளி வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து இந்த முறுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க மறந்துடாம சொல்லுங்க இப்ப நம்மளுடைய கோதுமை மாவு முறுக்கு ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்காக நம்ம மதிகோமோட சார்பாக தேன் குழல் முறுக்கு எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சுட்டு 1/4 கப்பில் 1 கப் வந்து உளுந்து எடுத்துட்டு வெள்ளை உளுந்து எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்காங்க கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி அதை ஆற வச்சு நல்லா பவுடராக பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஜலிச்சு வச்சுக்கோங்க ஒரு கப் நிறைய வந்து பச்சரிசி மாவு எடுத்து நம்ம பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அது மேலே கோடு போட்டோன்னா கீரல் விழாத மாதிரி இருக்கணும் அதுதான் பதம் ஸோ அந்த பச்சரிசி மாவோட இந்த உளுந்தையும் சேர்த்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்திடலாம் இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து பொட்டுக்கலையை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட சேர்த்திட்டு கொஞ்சமாக ஓமத்தை கை கடையில் வச்சு நல்லா நசுக்கி சேர்த்திக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக வெள்ளை எள்ளு வந்து இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் பட்டரை 1 டேபிள் ஸ்பூன் நிறையா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா உதிரி உதிரியாக பிணைஞ்சிக்கோங்க பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒன்றா சேர்ற மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த டோ வந்து சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்து புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கச்சில் அதில் வந்து இது மாதிரி 3 கண் இல்லைன்னா 5 கண் இருக்கக்கூடிய ஹோல் இருக்கக்கூடிய ஆச்சு எடுத்துக்காங்க அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு முறுக்கச்சில் நம்ம மாவை வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம முறுக்கு புழிஞ்சிடலாம் ஒரு கரண்டியோட பின்னாடி சைடு வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து முறுக்கு மாதிரி பிணைஞ்சதுக்கு புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில ஹீட் பண்ணி அதில் நம்ம முறுக்கை வந்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து
ஆயில் ஸோ ஆயில் நல்லா போக விட்டு வடிய விட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நம்மளோட முறுக்கு எப்பயுமே வந்து கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பியான சாஃப்டான நம்மளோட தேன்குழல் முறுக்கு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக புரீதாஸ் கான தமிழ் சேனல்லேருந்து நம்ம பார்க்க போகிறது மைதா முறுக்கு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு கப் மைதா, கால் கப் உடச்ச கடலை, ஒரு டேபிள்ஸ்பூன் எள்ளு, ஒரு டேபிள்ஸ்பூன் ஓமம், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரை டேபிள்ஸ்பூன் பெருங்காயப் பொடி. ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒரு துணி போட்டு மைதாவை கொஞ்சம் நேரம், அதாவது 25 மினிட்ஸ் கிட்ட வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம், 25 மினிட்ஸ்க்கு மேலே விடாதீங்க, அது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நல்லா உதிர்த்து விட்டு, அது நல்லா உதிர்த்து விட்டதுக்கப்புறம் உடச்ச கடலையை நல்லா பவுடர் ஆக்கிட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. அதோட நீங்கள் வச்சுருக்க மைதாவையும் போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. நல்லா ஜலிச்சுக்கோங்க, இல்லைனா அந்த முறுக்கு பிழியும்போது அது திப்பி திப்பியாக வரும். அதோடு சேர்த்து மிளகாய் பொடி, ஓமம், எள்ளு, பெருங்காய பொடி, சால்ட் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 1.5 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடாக்கி அதோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை பிசைஞ்சிக்கோங்க. அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இல்லாட்டி ரொம்ப எண்ணெய் குடிக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு முறுக்கு குழாய் எடுத்து அதில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு அச்சியை போட்டு நீங்கள் முறுக்கு புழிஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டியில், ஒரு ஃப்ளாட்டான கரண்டியில் எடுத்து நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு மைதா முறுக்கு ரெடி. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரித்திங் ஸ்பெஷல் சேனல்லேருந்து தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ கொதித்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. ரிங் ஷேப்புக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மெலிசாக இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு அந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ரிங் ஷேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம இந்த முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதோ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ரிங் ஷேப் முறுக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை ஆனதோ நம்ம அந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரிங் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபியில நம்ம குக்கிங் டாட் சேனல்ல இருந்து அச்சு முறுக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். இதோட ஒரு எக் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கும் அந்த சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரைஸ் ஃப்ளர் பச்சரிசி மாவு வந்து நான் வந்து 2 கப் சேர்க்கிறேன். 2 கப் அரிசி மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை மிக்சரில் சேர்த்துக்கலாம். ஸோ பத்தாததுக்கு நம்ம வந்து கோகோனட் மில்க் எடுத்துக்கலாம். கோகோனட் மில்க் வந்து உங்களுக்கு 3 கப் தேவைப்படும். ஸோ அதுவும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிக்கலாம். ஸோ இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம மாவு கரைக்கும் போதே நான் வந்து அச்சை வந்து எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ 2 சொட்டு மாவு விட்டு பார்த்தேன், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அச்சை வந்து எடுத்துட்டு அதில் இருக்கிற எண்ணெயை வந்து உதறிட்டு
நம்ம மாவுல டிப் பண்ணணும். ஃபுல்லா டிப் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிப் பண்ணி போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விழுந்துரும். இன்கேஸ் அந்த முறுக்கு வந்து அதுல இருந்து அச்சிலேருந்து கலண்டு விழலை அப்படின்னா நீங்க வந்து ஒரு கத்தியோ இல்ல வந்து ஒரு கரண்டியோ வச்சு நீங்க வந்து லைட்டா எடுத்து விட்டாலே அது வந்து அழகா விழுந்துரும். ஏன்னா நம்ம மாவு பிசைஞ்சிருக்க பதம் தான் வந்து இதுல ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மா எப்பவுமே முறுக்கு எடுக்கிற மாதிரி நம்ம திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து திரும்பியும் நான் வந்து க்ளோஸில் காட்டுறேன். நீங்கள் வந்து அச்சில் வந்து பாதி தான் நீங்கள் வந்து நினைக்கணும், இல்லைனா முக்காவாசி நம்ம நினச்சிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அச்சிலேருந்து முறுக்கு வந்து கலண்டு விழாது. அதே மாதிரி சுகர் வந்து உங்களுக்கு வேணும்னா கூட சேர்த்துங்க, ரொம்ப கூட சேர்க்காதீங்க. ரொம்ப கூட சேர்த்தாலும் உங்களுக்கு திகட்டிடும், இன்னொன்று வந்து கருகிடும். ஸோ அதனால் கால் கப் ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு நான் கால் கப் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து ஒரு அரை கப் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே கூட போடாதீங்க. அவ்வளோதான், நம்ம முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம குக்கிங் டாட் சேனல்லேருந்து செஞ்ச எம்மியான டேஸ்டியான அச்சு முறுக்கு செஞ்சு அசத்துங்க. கன்னியாகுமரி ஸ்பெஷல் சேனலில் இருந்து பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு அரிசி மாவு, அரை கப்பு கடலை மாவு, ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் எள்ளு சேர்த்து அந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கிலோ மாவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அரை கிலோ கடலை மாவு 20 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த ஸ்டார் அச்சு போட்டு இடியாப்பம் புளிவோல அந்த அச்சில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டிருக்கேன், அதில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் கூட நீள நீளமாக போட்டு கட் பண்ணியே எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ எண்ணெயை வந்து சுட வச்சுக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதும் எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கருகிரும். வேக எண்ணெய் நல்லா சூடாகலை அப்படின்னா முறுக்கு வந்து வதக்கு வதக்குன்னு ஆயிரும், கிறிஸ்பியாக வராது. மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பட்டர் முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.